எத்தனையோ முறை தீபாவளி பண்டிகை கொண்டாடியிருந்தாலும் வாழ்வில் ஒரே ஒரு முறை வரும் தலை தீபாவளியை மறக்கவே முடியாது என்கிறார்கள் புதுமண தம்பதிகள். அப்படி தலை தீபாவளி கொண்டாடும் ஒரு தம்பதியோடு நமது செய்தியாளர் இஸ்மாயில் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தலை தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விக்கி தனலட்சுமி தம்பதியினர் தான் நம்மிடம் இணைஞ்சிருக்காங்க. அவரிடமே கேட்போம். சார் சொல்லுங்கள், நீங்கள் வழக்கமாக பேச்சுலராக தான் வந்து தீபாவளி கொண்டாட்டத்தில் வந்து ஈடுபட்டிருப்பீங்க, இந்த முறை உங்கள் ஃபேமிலியோட அதாவது தலை தீபாவளி கொண்டாட்டத்துக்காக மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அது எப்படி இருக்குது அந்த அனுபவம் சொல்லுங்கள். பேச்சுலராக நான் இதுக்கு முன்னாடி தீபாவளி கொண்டாடும் போது அம்மா வீட்டில் கொண்டாடும் போது காலையில் ஒரு 9 மணிக்கு எழுந்தம்மா, பட்டாசை வெடிச்சோம்மா, சாப்பிட்டோம்மா, வெளியே பசங்களோடு சுற்றணுமா, அப்படி இருந்தது. ஜாலியாக வெளியே போயிட்டு சுற்றிட்டு இருந்தோம், படத்துக்கு போனோம்மா, அப்படி இருந்தது. ஆனால் இந்த வாட்டி கல்யாணம் ஆகிட்டு முத தீபாவளி ஒரு தலை தீபாவளிங்கிற ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. எப்படின்னா ஒய்ஃபோடு சேர்ந்து காலையில் எழுந்தோன்னே எண்ணெய் தேய்ச்சி குளித்து வீட்டில் பலகாரம் செஞ்சு வச்சு ஒரு நல்ல ஒரு கவனிப்பு, சாமி கும்பிட்டு காலையில் எழுந்து ஒய்ஃபோடு சேர்ந்து பட்டாசு வெடிச்சுட்டு, இது ஒரு புது அனுபவமாக இருக்குது, நல்லா இருக்குது லைஃப். மேடம் நீங்கள் சொல்லுங்கள், வழக்கமாக நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் தான் தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவீங்க, இந்த முறை உங்கள் அம்மா வீட்டில் எப்படி இருந்தது இந்த அனுபவம், தலை தீபாவளி அனுபவம்? ஆக்சுவலி எப்போவுமே அம்மா வீட்டில் கொண்டாடும் போது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும், ஆனால் இப்போ ஹஸ்பண்ட் கூட கொண்டாடுறது இன்னும் நல்லா ஸ்பெஷலாக இருக்குது, நல்லாவே இருக்குது.